வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கணக்கு என்னன்னு படிக்கலாம். கண்ணன் 21 அடி நீளமும் 78 அடி சுற்றளவும் கொண்ட ஒரு செவ்வக வடிவிலான மீன் தொட்டியை கட்டினார். அந்த மீன் தொட்டியின் அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த மீன் தொட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இது இந்த மாதிரி இருக்கலாம், ஒரு செவ்வக வடிவிலான மீன் தொட்டி. இதோட நீளம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 21 அடி. அதாவது இந்த நீளம் தான் 21 அடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நீளம் 21 அடினா இந்த நீளமும் 21 அடி தான் இல்லையா? அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட சுற்றளவு 78 அடின்னு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு 78 அடி. இதோட அகலம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே அகலங்கிறது இந்த நீளமாகவும் இருக்கலாம், இந்த நீளமாகவும் இருக்கலாம், இதில் ஏதோ ஒன்று. ஏன்னா இந்த அகலமும் இந்த அகலமும் சமமாக தான் இருக்கும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கலாம். நமக்கு செவ்வகத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும். என்ன செய்யணும்? இந்த நீளம் 21 அடியோட இந்த அகலத்தை கூட்டிக்கணும். அப்புறம் இதோட இந்த 21 அடி நீளத்தை கூட்டிக்கணும். அப்புறம் மறுபடியும் இந்த அகலத்தை கூட்டிக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 78 அடின்னு கிடைக்கும். சரி, இந்த அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா, இந்த 78லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த நீளம், இந்த 21 அடியையும் இந்த 21 அடியையும் கழிக்கணும். இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு அகலத்தோட மொத்த நீளமும் நமக்கு கிடைச்சிரும். சரி, இப்போ இதை கழிப்போம். 78 கழித்தல் 21 கழித்தல் 21, இது எதுக்கு சமமாக இருக்கும்? 78 கழித்தல் 42னா, இது நம்ம மனக்கணக்கு போட வேணாம், இங்கே எழுதிய பார்த்துருவோம். 78 கழித்தல் 42, 8ல் 2 போச்சுன்னா 6, 7ல் 4 போச்சுன்னா 3, 36. இந்த 36 அடிங்கிறது எதை குறிக்குது? இந்த அகலம், இந்த அகலம், இந்த ரெண்டு அகலங்களோட மொத்த நீளத்தை குறிக்குது. அதாவது கீழ்ப்பக்கமாக இருக்க இந்த அகலத்தையும் மேல் பக்கமாக இருக்க இந்த அகலத்தையும் கூட்டினோம்னா அது 36 அடிக்கு சமமாக இருக்கும். இதில் இந்த அகலமும் இந்த அகலமும் சமமாக தான் இருக்கும். அப்போது இந்த ரெண்டு அகலங்களையும் கூட்டும்போது அது 36 அடிக்கு சமமாக இருக்குது. அப்படின்னா எந்த ரெண்டு எண்களை கூட்டும்போது அது 36க்கு சமமாக இருக்கும்? 18ஐயும் 18ஐயும் கூட்டினோம்னா அது 36க்கு சமமாக இருக்கும் இல்லையா? அப்படின்னா கீழ்ப்பக்கமாக இருக்க இதோட அளவும் 18 அடியாக தான் இருக்கும், மேல் பக்கமாக இருக்க இதோட அளவும் 18 அடியாக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம இதை சரி பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டுவோம். இந்த ரெண்டு அகலத்தையும் கூட்டினோம்னா 18 கூட்டல் 18 கூட்டல், அப்புறம் இந்த ரெண்டு நீளங்களையும் கூட்டணும். அப்போ 21 கூட்டல் 21, இது ரெண்டையும் கூட்டினா 36. இது தானே இங்கேயும் கிடைச்சது. இந்த ரெண்டு அகலங்களோட கூட்டுத்தொகை தான் இந்த 36. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டினோம்னா 42. இந்த 36ஐயும் இந்த 42ஐயும் கூட்டினோம்னா 78. சரி, அப்படின்னா இந்த மீன் தொட்டியுடைய அகலம் எவ்வளவு? 18 அடி. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரியா?